ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रसोदयात् अष्टोर शिवन चैनल நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ சுபகிருத வருடம் தமிழ் மாதம் ஆனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மேஷத்தில் சுக்கிரன் மற்றும் ராகு பெயர்ச்சியாகிறார் ரிஷப ராசியில் புதன் பெயர்ச்சியாகிறார் மிதுன ராசியில் சூரியன் பெயர்ச்சியாகிறார் துலாம் ராசியில் கேது பெயர்ச்சியாகிறார் தனுசு ராசியில் சந்திரன் பெயர்ச்சியாகிறார் மகர ராசியில் சனி வக்ரம் அடைகிறார் மீன ராசியில் குரு மற்றும் செவ்வாய் பெயர்ச்சியாகிறார் ஆத்ம காரகன் சரீர காரகன் பித்ரு காரகன் என்றெல்லாம் இதிகாச புராணங்களிலும் உபநிடதங்கள் மற்றும் வேதங்கள் ஆகியவற்றிலும் பூஜிக்கப்பட்டவரும் நவகிரகங்களின் நாயகனாக ஜோதிட கிரகங்களில் போற்றப்படுவருமான சூரியன் வித்யா காரகர் எனவும் கல்வி கிரகம் எனவும் ஜோதிட கலையில் பிரசித்தி பெற்ற புதன் கிரகத்தின் ராசியான மிதுனத்தை கடக்கும் காலமே மிதுன காலம் எனப்படும் ஆனி மாதமாகும் சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்யும் நாட்களையே ஆனி மாதமாக கொண்டாடப்படுவதால் இதை மிதுன மாதம் எனவும் அழைக்கப்படுகிறது ஆனி மாதத்தில் பகற்பொழுது அதிகமாக இருப்பதால் இம்மாதத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கு நிகரான புத்தி கூர்மையுடையவர்களாகவும் நேர்மை நியாய அநியாயங்களை அறிந்து அதன்படி நடப்பவர்களாகவும் மற்றவர்களையும் அறத்தின் வழியில் வழிநடத்தி செய்பவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களின் பேச்சின் நெளிவு சுழிவில்லாமல் தன் பேச்சினால் மற்றவர் மனம் புண்படுமே என்பதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உள்ளதை உள்ளபடி இயம்பும் இயல்புடையவர் இவர்களின் பேச்சு நெளிவு சுழிவில்லாமல் தன் பேச்சால் மற்றவர் மனம் புண்படுமே என்பதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உள்ளதை உள்ளபடி இயம்பும் இயல்புடையவர்கள் மனதில் தோன்றியதை தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் தெரிவிப்பார்கள் மந்திரகிரி மலையை மத்தாகவும் வாசுகி எனும் தேவநாகத்தை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்த போது மலையானது பாரம் தாங்காமல் கடலில் மூழ்க ஆரம்பித்தது தேவர்கள் அனைவரும் பெருமானை வேண்ட மிகப்பெரிய ஆமை உருவம் கொண்டு கடலினுள் சென்று அம்மலையை தன் முதுகில் சுமந்து பார்க்கடலை கடைய செய்வித்து இந்திராதி தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்து இழந்த செல்வங்களை மீட்டு தந்த கூர்ம அவதாரம் எடுத்த நன்னால் 25/6/2022 அன்று கூர்ம ஜெயந்தி ஆனி 4/18/6/2022 அன்று சுக்கிரன் ரிஷப ராசிக்கு மாறுகிறார் ஆனி 11/25/6/2022 புதன் மிதுன ராசிக்கு மாறுகிறார் ஆனி 12/26/6/2022 அன்று செவ்வாய் மேஷ ராசிக்கு மாறுகிறார் ஆனி 28/12/7/2022 புதன் கடக ராசிக்கு மாறுகிறார் ஆனி 29/13/7/2022 அன்று சுக்கிரன் மிதுன ராசிக்கு மாறுகிறார் துலாம் ராசி அன்பர்களே ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் ஆனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலேயே கேதுவும் சப்தமஸ்தானத்தில் ராகுவும் வீற்றிருந்து சர்பதோஷத்தை உருவாக்குகிறார்கள் அர்த்தாஷ்டம சனி வக்ரம் பெற்று செவ்வாயை பார்க்கிறார் மனக்குழப்பம் அதிகரிக்கும் ஆனி 4 ரிஷப ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் உங்கள் ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் தன் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப நல்ல முன்னேற்றங்கள் வந்து சேரும் தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும் தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் உருவாகும் ஆனி 11 மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு 9/12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பாக்கியாதிபதி புதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் ஒரு பொன்னான நேரமாகும் பூர்வீக சொத்துக்கள் அல்லது புதிய சொத்துக்களில் இருந்த வில்லகங்கள் விலகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றங்கள் இனிமை தரும் விதத்தில் அமையும் ஆனி 12 மேஷ ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு 2/7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் தனது சொந்த வீடான மேஷத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்ப்பதால் சகோதர ஒற்றுமை பலப்படும் உடன் பிறப்புகளில் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பார் இடம் பூமியால் ஆதாயம் உண்டு குடும்பத்தில் தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறும் பணியில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் ஆனி 28 கடக ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு 9/12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் தொழில் ஸ்தானம் எனப்படும் 10 இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பண வரவு திருப்தியாக இருந்தாலும் விரயங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதை முன்னிட்டும் இடமாற்றம் வரலாம் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானத்திற்கு ஆனி 29 வருகிறார் இக்காலம் ஒரு இனிய காலமாகும் நினைத்தது நிறைவேறும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் அதிலும் புதன் தன் சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியம் சீராகும் உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள் அலுவலகத்தில் எதிர்பார்த்து காத்து
பார்த்திருந்த சலுகைகள் கிடைக்கும். தேங்கியிருக்கும் காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும். துலாம் ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். மகர ராசியில் நிலை கொண்டிருந்த சனி பகவானின் அர்த்தாஷ்டக தோஷத்தினால் அலுவலகத்தில் பல பிரச்சனைகளையும் சந்தித்து வந்த உங்களுக்கு அமைதியும் தன்னம்பிக்கையும் அளிக்கும் இந்த ஆணி மாதம். காரணம், மகர ராசியில் நிலை கொண்டிருக்கும் சனி தற்போது வக்கரகதியில் திரும்பியுள்ளதே ஆகும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். மேல் அதிகாரிகள் மனப்போக்கில் நல்ல மாறுதல்கள் காணலாம். ஜனன கால கிரக நிலைகளும் தற்போது நடைபெறும் தசா புத்திகளும் அனுகூலமாக இருப்பின் ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைப்பதற்கு சிறந்த சாத்தியக்கூறு உள்ளது. வேலை இல்லாமல் அவதியுறும் துலாம் ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல வேலை கிடைக்கும். இதனை அனுபவத்தில் காண முடியும். துலாம் ராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். உற்பத்தியையும் விற்பனையையும் படிப்படியாக உயர்த்தி கொள்ள அனுகூலமான மாதம் இந்த ஆணி. நிதி நிறுவனங்கள் ஒத்துழைப்பதால் இதுவரை உங்களுக்கு கவலை எழுத்து வந்த பண பிரச்சனை நீங்கும். அளவோடு புதிய முயற்சிகளை இம்மாதம் மேற்கொள்ளலாம். சென்ற மாதத்தை போலல்லாமல் இம்மாதத்தின் முக்கிய கிரகங்கள் சாதகமாக மாறியுள்ளன. துலாம் ராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். சென்ற மாதம் ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்போது நல்லபடி தீரும். புதிய வாய்ப்புகள் உருவாகும். வீட்டு வேலை செய்யும் பணியாட்களினால் ஏற்பட்டு வந்த சிரமங்கள் குறையும். சினிமா துறை தயாரிப்பாளர்கள் புது படங்களில் அளவோடு முதலீடு செய்து முயற்சிக்கலாம். துலாம் ராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். அரசியல் துறை தங்கள் பிடியில் வைத்துக் கொண்டுள்ள சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இருவரும் சிறந்த சூழலம் பெற்று சஞ்சரிப்பதால் கட்சியில் ஆதரவு பெருகும். சிலருக்கு அரசு பதவி ஒன்று கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுகின்றன. ஒரு சிலருக்கு கட்சி மாற்றம் ஏற்படுவதற்கும் அதனால் பல நன்மைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளன. துலாம் ராசி அரசியல் நாயகனான சுக்கிரனின் வீடாகும். கோல் சாரத்தில் அவர் சுபபலம் பெற்று போதெல்லாம் கணக்கு பார்க்காமல் நன்மைகளை அளித்தருவார். துலாம் ராசி அன்பர்களின் மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். இந்த ஆணி மாதம் முழுவதும் கல்வி கிரகமான புதன் சிறந்த சூபலம் பெற்று சஞ்சரிப்பதால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது நிச்சயம். உயர்கல்விக்கு திட்டமிடுவதற்கு உகந்த மாதம் இந்த ஆணி மாதம். கல்வியை மேலும் தொடர்வதற்கு உங்கள் விருப்பம் போல் இடம் கிடைக்கும். பலருக்கு கல்வி உதவித்தொகை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. புதன் ஒரு முறை கூத்தனூர் சென்று அங்கு அருள் பாலிக்கும் அன்னை ஸ்ரீ சரஸ்வதியை தரிசித்து விட்டு வந்தால் மேலும் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போன்று விடுமுறை நாட்களில் சிங்கப்பெருமான் கோவிலுக்கு அருகில் உள்ள செட்டி புண்ணியம் என்னும் திருக்கோவிலில் அருள் பாலிக்கும் அற்புத சக்தி வாய்ந்த ஸ்ரீ யோக ஹயக்ரீவரை தரிசித்து விட்டு வந்தாலும் கிடைத்ததுக்குரிய பலன் கிடைக்கும். அவதார புருஷரான ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகர் அவர்களால் ஆதரிக்கப்பட்ட பெருமை படைத்தவர் இவர். துலாம் ராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். இம்மாதம் முழுவதும் செவ்வாய் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் அடிப்படை வசதிகளுக்கு குறைவிராது. கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். விளைச்சலும் வருமானமும் திருப்தி தரும். துலாம் ராசி அன்பர்களின் பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். இம்மாதம் அர்த்தாஷ்டம சனி வக்கரம் பெறுவதால் ஓரளவு நன்மை கிடைக்கும். இனிமை தரும் விதத்தில் இடமாற்றம் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு ஒற்றுமை மேலோங்கும். பிள்ளைகள் வழியில் உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடும். மேஷ செவ்வாயின் சஞ்சார காலத்தில் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். பணிபுரியும் பெண்களுக்கு கூடுதல் பொறுப்பு கிடைக்கும். குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னவென்று பார்க்கலாம். ஜூன் 17, 18, 19, 28 மற்றும் 29. ஜூலை 3, 4, 5, 10, 11, 12, 15 மற்றும் 16. அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் இளஞ்சிவப்பு. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபட்டு வருவது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.